இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தால் கூட பொதுவாகவே ஒருவருக்கு கன்னத்தில் குழி விழுந்தால் நல்லதா, அந்த மாதிரி கன்னத்தில் குழி விழுந்தால் அதிர்ஷ்டமா அப்படிங்கிற கேள்வியை யதார்த்தமாக கேட்டிருக்கீங்க, ரொம்ப எதிர்பார்ப்போடும் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே கன்னத்தில் குழி விழுந்தால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை அங்க லட்சண சாஸ்திரப்படி, அதாவது அங்க லட்சண சாஸ்திரப்படி சாமுத்திரிக லட்சணப்படி பொதுவாகவே கன்னத்தில் வந்து குழி விழுந்தது அப்படின்னா அது அதிர்ஷ்டமானதாகவும் யோகமானதாகவும், ஒருவருக்கு கன்னத்தில் குழி விழுந்ததுன்னு வைங்களே, அல்லது இடது கன்னமாக இருந்தாலும் சரி வலது கன்னமாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நம்ம சிரிக்கும் பொழுது ஒரு சின்ன அளவுக்கு குழி விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது அதிர்ஷ்ட சாஸ்திரமாக அதிர்ஷ்ட லட்சணமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. சாதாரணமாக கிராமப்புறங்களிலேயோ உங்களுடைய சொந்த பந்தங்களிலேயோ உங்களுடைய நட்பு வட்டங்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒருவர் வசதியாக இருந்தார்னு வைங்களே, அவர் வசதியாகுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, அவருடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, ஒருவருக்கு கன்னத்தில் குழி விழுந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவர் வந்து மிகப்பெரிய சிறப்பான வாழ்க்கையை, பெருமையான வாழ்க்கையை, அதாவது சந்தோஷமான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகம் பார்க்குறோம், கைரேகை பார்க்குறோம், எண்கணிதம் பார்க்குறோம், பெயரை மாற்றிக்கிறோம், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறோம், இதுக்கெல்லாம் பெருமையான வாழ்க்கை கிடைக்குது அப்படிங்கிறத விட சாதாரணமாகவே ஒருவருடைய கன்னத்தில் குழி விழுந்தது அப்படின்னா அவருக்கு பெருமையான ராஜயோகமான அதிகாரமான ஆடம்பரமான சொகுசான சுகபோகமான வாழ்க்கை கிடைக்குது அப்படிங்கிறது தான் அங்க லட்சண சாஸ்திரப்படி சாமுத்திரிகா லட்சணப்படி சாஸ்தாங்கமாக கொடுக்கப்பட்டுள்ள விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த கன்னத்தில் குழி விழுகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கன்னத்தில் குழி விழுந்தால் அதுவும் சிரிக்கும் பொழுது கன்னத்தில் குழி விழுந்தது அப்படின்னா அவருடைய வாழ்க்கை சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ரசிச்சுக்கிட்டே வாழக்கூடிய தன்மை அவருக்கு அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம ஆழமாகவே சொல்ல முடியும். ஆனால் கன்னத்தில் குழி விழுந்தால் நல்லதுன்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கதோ அதே சாஸ்திரம் தான், அதே சாமுத்திரிக லட்சணம் தான், அதாவது பெண்களுடைய கன்னத்தில் குழி விழுந்தால் மட்டும் அந்த கன்னத்திற்கு, அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருவாரியான நல்ல வாழ்க்கை அமையுதுங்கிற விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது. ஆணுக்கு பெண் இருவர், அதாவது ஒரு ஆணுடைய அல்லது பெண்ணுடைய கன்னத்தில் குழி விழுந்தது அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்குத்தான் பெருமையான சுகபோகமான ஆடம்பரமான வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது அங்க லட்சண சாஸ்திரத்தில் சாமுத்திரிக லட்சணத்தில் சொல்லப்பட்டுள்ள மிகப்பெரிய விதியாக இருந்துகிட்ருக்குது. ஆனால் வறுமையில் உள்ளவங்க, அதாவது கன்னத்தில் குழி விழுந்தால் பெருமையாக வாழ்வாங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இருந்தாலும் வறுமையில் உள்ள எத்தனையோ ஆடவர்களுக்கு எத்தனையோ சிறுவர்களுக்கு கன்னத்தில் குழியாக தான் இருந்துகிட்ருக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம மறந்துட வேண்டாம். அந்த மாதிரி உள்ள விஷயத்தை வந்து நம்ம சாஸ்திர ரீதியாக கணக்கெடுக்க முடியாது. இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் அதாவது ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டால் உயிர் பாதிப்பு ஏற்படுமாங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது நவ கிரகங்களிலேயே மற்ற கிரகங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட இந்த சனி பகவானை பற்றி நினைச்சாலோ அல்லது சனி பகவானுடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறது அல்லது மனசில் வந்து இயல்பாக ஒரு பயம் ஏற்படுவது உண்மைதான். அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆயுள் பாதிப்பு, அதாவது உயிர்கண்டம் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வியை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே சனி பகவான் ஆயுள் காரகராக இருக்கிறதுனால ஆயுள் காரகன் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டுப்போயிருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் பங்கம், அதாவது ஆயுசு கண்டம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் எந்த சாஸ்திரம் சனி பகவான் கெட்டால் ஆயுள் பாதிப்புன்னு சொல்லி வச்சிருக்கதோ அதே சாஸ்திரம் தான் குரு பகவானோடு சனி பகவான் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானோடு சனி பகவான் பார்க்கப்பட்டாலோ அல்லது சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனி பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட அந்த ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி வந்து சாதகமாகவோ ஆயுள் ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றோ இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுள் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நிச்சயமாக தத்ரூபமாக நமக்கு சொல்லி வச்சிருக்குதுங்க. பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் துலாம் ராசியில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதே சமயத்தில் மகரம் அல்லது கும்ப ராசியில் சனி பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்க்க ஆயுள் அப்படிங்கிறது விதி. யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய காலங்களில், சனி பகவானுடைய திசா அல்லது புத்தி வரக்கூடிய காலங்களில், அல்லது சனி பகவான் வந்து ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ஆக
ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிறத மொத்தமாக சொல்லிவிட முடியாது. திட்டமாக ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது, அந்த ஜாதகத்தை கட்டத்தை வந்து நம்ம வந்து கவனித்து பார்க்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு பல்வேறு வகையில் ஆயுள் தீர்க்கம் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிறது உண்மையாக இருந்ததுன்னு வைங்களே, 1998 2000 வரைக்கும் பிறக்கக்கூடிய அத்தனை பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கும் சனி பகவான் நீச்சம் பெற்றுதே இருப்பார். அதாவது மேச ராசியில் தான் சனி பகவான் இருந்திருப்பார். அந்த குறிப்பிட்ட 2.5 வருஷத்துக்கு பிறக்கக்கூடிய அத்தனை மனுஷாளுக்குமே, அத்தனை பாக்கியவதிகளுக்கும், அத்தனை பாக்கியவான்களுக்கும் ஆயுள் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து நிதர்சனமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் ஜாதக கட்டம் அப்படிங்கிறது 12, நவ கிரகங்கள் அப்படிங்கிறது 9, நட்சத்திரம் அப்படிங்கிறது 27, அதே மாதிரி வந்து ராசி அப்படிங்கிறது 12, லக்னம் அப்படிங்கிறது 12 இருந்தால் கூட இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பல கோடி பேருடைய வாழ்க்கையை மிகப்பெரிய பரிணாமத்தோடு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாஸ்திரம்தான், அற்புதமான சாஸ்திரம்தான் ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து நாம் தெரிஞ்சுக்கிறது, ஜோதிடம் பார்த்தால் வாழ்க்கை மாறுமா? இந்த கேள்வியை வந்து யதார்த்தமாக, அதே சமயத்தில் பதார்த்தமாக, அதே சமயத்தில் ஏக்கமாக பல பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாக ஏக்கமாக கேட்குற உங்களுடைய கேள்விக்கு ஊக்கமாக பதில் சொல்கிறது அப்படிங்கிறத விட உற்சாகமாக சொல்லக்கூடிய விஷயம், ஜோதிடம் பார்த்தால் ஒருவருடைய வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற கேள்விக்கு, ஜோதிடம் பார்த்தால் ஒருவருடைய வாழ்க்கை மாறுமா என்று சொல்வதை விட அவருடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் மாறுது அப்படிங்கிறத விட, ஜோதிடம் பார்க்கறதுனால வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறத விட, நீங்கள் ஜோதிடம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஜோதிடம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஏற்படுமாங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஒரு மனுஷனுக்கு வந்து பிறந்து சிறந்து வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட பிறப்பு, அதே சமயத்தில் வளர்ப்பு, அதே சமயத்தில் இறப்பு அப்படிங்கிற தருணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இவருடைய ஆயுசு காலம் 100 வயது என்று தோராயமாக வச்சுக்கிட்டாலும் அந்த 100 வயசுக்குள்ளே எந்த வயசில் வந்து உயர்த்தப்படுகிறார், எந்த வயசில் ஏமாற்றப்படுகிறார், எந்த வயசில் வந்து சாதனை செய்கிறார், எந்த வயசில் வெற்றிகளை வந்து தக்க வச்சுக்கிறார், எந்த வயசில் திருமணம் பண்ணுறாரு, எந்த வயசுக்கு உத்தியோகம் போகிறாரு, எந்த வயசில் சௌபாகியங்கள் கிடைக்குது, எந்த வயசில் சொத்து பத்து சேருது, எந்த வயசில் புத்திர பாக்கியம் கிடைக்குது, எந்த வயசில் அந்த புத்திரரை வந்து பிரிய வேண்டிய சூழல் ஏற்படுது, அன்பு பாசம் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த வயசில் மோசம் போகிறார், இத்தனை விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு உண்டான சிறப்பு. அதனால் ஜோதிடம் பார்த்தால் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத விட, ஜோதிடம் பார்த்தோம் அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த வயசில் மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை ஏமாற்றம் இல்லாமல் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன்.